எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சேபி செல்வி. இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா மணத்தக்காளி வத்தல் குழம்பு தான் செய்ய போகிறோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அது கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெயிலே செய்யுங்க இந்த குழம்பு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. நல்லெண்ணெய் தேவையான அளவு சேர்த்துட்டு எண்ணெய் சூடான பிறகு அரை ஸ்பூன் கடுகு, கால் ஸ்பூன் உளுந்து, கால் ஸ்பூன் வெந்தயம், ஒரு அஞ்சாறு சோம்பு இந்த அளவு சேர்த்துக்கோங்க போதும். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கைப்பிடி போல் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு பச்சை மிளகாய், பத்து பூண்டு பல், கொஞ்சமாக கருவேப்பிலை. நல்லா பொரிஞ்சிருச்சு, இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயம் நல்லா பொன் நிறமாக செவக்கிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. மணத்தக்காளி வத்தலை நல்லா கழுவிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. கழுவிட்டு இந்த மாதிரி தண்ணி வடிகிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு செவந்த பிறகு வத்தலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வத்தலை கண்டிப்பாக கழுவியே சேர்த்துக்கோங்க. அது குழம்பு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் தான் நான் இப்போ சேர்க்கறது. ரெண்டு டேபிள் ஸ்பூன் வீட்டு குழம்பு மிளகாத்தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுட்டு உங்கள் பொடி கருகிராமல் நல்லா சிம்மில் வச்சு கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நான் வந்து ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி அடித்து எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நீங்கள் அடித்தும் சேர்த்துக்கலாம், இல்லைனா நீங்கள் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா சுருளில் வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரையிலே நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சுருளாக வதக்கிக்கோங்க தக்காளி சேர்த்துட்டு. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம். பாருங்கள் சின்ன லெமன் அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கலாம், தக்காளி அடித்த ஜார்லேயே. இப்போ குழம்புக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சேர்த்து கலந்துட்டு அதுக்கப்புறமா நல்லா மல மலன்னு கொதிக்கட்டும். உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, புளிப்பு உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் நல்லா மல மலன்னு கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சிட்டோம்னா நல்லா வத்தி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம் வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வரும், அது வரையிலையும் வச்சுருங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஓரமாக திறந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. பாருங்கள் குழம்பு சூப்பராக நம்மளுக்கு நல்லா வத்தி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க, அப்போ டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். மணத்தக்காளி வத்தல் குழம்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கலந்து விட்டுருங்க. நல்லா வாசம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், இந்த கருவேப்பிலையோட வாசம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சூடாக சாதம் வச்சு இந்த குழம்பு போட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கொஞ்சம் குழம்பு போட்டுக்கிட்டாலே போதும், அவ்வளோ அருமையாக இருக்கும். சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் எவ்வளோ சாதம்னாலும். மேலே கொஞ்சமாக அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி மணத்தக்காளி வத்தல் குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.